எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆவியானவரே பேசியிருக்கிறாரு. அந்த ஆசை இருக்குன்னா கூட உங்களுக்கு மேல இருக்கிற ஆவிக்குரிய நல்ல மக்களுடைய ஆலோசனை கட்டாயம் கேட்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. முதல் காரியம் சொல்றதே அன்காலி பீப்புளுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அப்பா என்ன சொன்னாரு, அம்மா என்ன சொன்னாரு, தாத்தா என்ன சொன்னாரு, அதான் ஆண்டவர் சொன்னதை காட்ட உங்களுக்கு பெருசா இருக்கும். தேவ பக்தி இல்லாத தேவனுக்கென்று வாழாத மக்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீர்கள் என்றால் முடிவு அழிவும் நாசமாக தான் இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் செத்தா பொருளும் போகலாம், ஆனால் பூமி நரகமாக இருக்கும். என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ பக்தி இல்லாத மக்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அநேக மக்கள் ஏன் அட்வைஸ் கேட்கறது கிடையாதுன்னா அவங்க நினைத்தது கேட்டது மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க இப்படித்தான் நடக்கணும் என்பதை அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க. என்னன்னாலும் எனக்கு இதுதான் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன மாற்றி சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆவியானவரே பேசியிருக்கிறாரு. அந்த ஆசை இருக்குன்னா கூட உங்களுக்கு மேல இருக்கிற ஆவிக்குரிய நல்ல மக்களுடைய ஆலோசனை கட்டாயம் கேட்கணும். நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். வசனமே இது விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆலோசனை இல்லைன்னா ஜனங்கள் விழுந்து போவாங்க, மக்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நல்ல ஹை ரிஸ்க் டிசிஷன் எடுக்கும் பொழுது நல்ல ஆட்கள்கிட்ட, அதாவது காட்லி கவுன்சிலிங், வயசானவங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லைங்க. வயசானவங்கிட்ட கேளுங்கன்னு அப்படி சொல்லவே இல்லை. ஆவிக்குரியவங்ககிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். சிலவங்க வயசானவங்களா இருப்பாங்க, அனுபவம் இருக்கும், ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்குள்ள எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே ஆவியானவர் அவங்களுக்குள்ளும் இருக்கிறார். உங்களுக்குள்ள சாட்சிகிட்டதை அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரீதியில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கணும் அவர்கள். நான் சொன்னது புரியுதுங்க. அநேக மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் என்பதை இன்னொரு சொல்லக்கூடாது. நான் எடுத்தேன்னா சரியாக தான் எடுப்பேன். நான் எடுத்த டிசிஷனை யாருமே மாற்ற முடியாது நினச்சிங்கன்னா நீங்கள் ராங்கில் போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்தில் ஞானமுள்ளவனாயிரு, ஆலோசனை கேட்டு புத்துமதியை ஏற்றுக்கொள். நீ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் போடுறேன். கெட் ஆல் த அட்வைஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ கேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அட்வைஸை கேட்கணுமோ இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணுமோ கேளு. ஆலோசனை கேட்கற கேளு, வழிமுறைகளை கேளு, உன்னால் முடிஞ்ச அளவு கேளு. ஸோ யூ வில் பி வாய்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். வாழ்க்கையிலுக்கு மிச்ச நாளெல்லாம் ஞானமாக வாழ்நாளுக்கு இருக்கலாம். உன்னால் எவ்வளவு தூரம் அட்வைஸ் கேட்க முடியுமோ கேளு. இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்காத காரியம் அட்வைஸ் தெரியுமா? குறிப்பாக வாலிய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணி பாருங்க. இருக்காதம்மா, பேசாம இருமா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். பைபிள் வேற மாதிரி சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா உன்னால எவ்வளவு முடியுமோ அட்வைஸ் கேளு, இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கல. கேட்டீங்கன்னா பிற்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. நான் சொல்றது ரோட்ல போறவங்க பாட்டி தாத்தா அட்வைஸ் சொல்லுங்க. காட்லி பீப்புள் அட்வைஸ், ஞானமுள்ள மக்களோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா வாழ்க்கை நிறைவா இருக்கும். குறிப்பாக ஹை ரிஸ்க் டிசிஷன் எடுக்கும் பொழுது எல்லா ஆட்களுடைய ஆலோசனை வேணும். முதல் காரியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு ஆசை வருது, இயேசு தான் ஆண்டவர் தெரிஞ்சுன்னா பெரிய பாட்டை போய் கேட்கக்கூடாது, அப்பா அம்மாட்ட கேட்கக்கூடாது. அவங்க வந்து வேணாண்டா நாளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் நம்ம சும்மாவாக இருக்கோம், அதெல்லாம் பதில் பேசவே கூடாது. அடுத்தவங்க அட்வைஸ் நல்ல பாஸ்ட்டை கேளுங்க.
ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, அது ஹை ரிஸ்க் டிசிஷன். அவங்க ஆலோசனை கேட்டு இயேசுவை வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு நரம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் மேரேஜ், மேரேஜ் நேரத்தில் தான் உங்களோட ஃபீலிங் தான் அதிகமாக இருக்குங்க, அறிவு அதிகமாக இருக்காதுங்க. சமயத்தில் ஒரு மேரேஜ் நடந்தது, அதுக்கு ஒன்று ஒரு சகோதரர் நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஆண்டவர் தான் சொன்னார்னு சொல்லியிருக்காங்க, அவர் ரெண்டு பேர்கிட்ட போய் கேளுங்கன்றிருக்காரு. ரெண்டு ஆவிக்குரிய ஆட்கள், அவர் சொன்ன ரெண்டு பேருமே நல்ல ஆட்கள். அவர் சொன்ன ரெண்டு பேர் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருமே நல்ல ஆட்கள், ஹை ஸ்டாண்டர்டான ஆட்கள். அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சரின்னு சொன்னால் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கன்றிருக்காரு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. என்ன அவங்க நோ சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக மக்கள் அவர்கள் விரும்புகிறதுக்கு ஏற்றவாறு எல்லாருமே சொல்லணும். சரி, விரும்பாத மாதிரி சொன்னோம்னா, ஆலோசனை சொன்னாங்கன்னா கேளுங்க. அப்படி சொன்னோம்னா பிற்காலம் முழுவதும் நல்லா இருக்கலாம். இது மாற்ற முடியாதுங்க, செயல் எடுக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. சில இடத்துக்கு போவோம், ஏதோ ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணிடுவோம், விளங்காது, 150 ரூபா போயிட்டு போகுது, விட்டுறலாம், அவ்வளோதான். அது பெரிய டிசிஷனா? ஒன்றும் கிடையாது. இது 150 ரூபா கிடையாது, 1.5 லட்சமும் கிடையாது வாழ்க்கை. ஆனால் நல்ல ஆலோசனைக்கு அவர்களுடைய வார்த்தையை கேட்கணும். எப்பொழுதுமே நல்லவர்கள் அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேட்கணும், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் பசங்க கேட்கணும்.